இன்னொரு ஒரு ஸ்கேம் பண்ணிட்டாங்க கைஸ். ஸ்டூடெண்ட்ஸ் மீட்னு சொல்லிட்டு கட்சி மீட் வச்சாங்க. இது லிட்டரலாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்க்கல. ஸ்டூடெண்ட்ஸ் வந்தது இங்கே ஸ்பீச் போகுது, இங்கே சாப்பாடு வெறிகொண்டு போயிட்டு. ஹலோ கைஸ், இட்ஸ் ஜே கேர். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் போகிறோம். ஃபஸ்ட் டைம் போகிறேன் கைஸ் ஈசிஆருக்கு. அண்ட் எதுக்கு போகிறேன் அப்படிங்கிறது நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க, அது பார்த்துனா தான் வந்துருக்கீங்க. ஸோ யா கைஸ், இப்போ போவோம், எப்படி இருக்குது மீட்டப்பு, என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக என்ன தெரியல, ஆனால் ஒரு இது இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் போகிறோம். அப்படியே ஈசிஆரை சுற்றிட்டு நம்ம கமல் சரையும் பார்த்துட்டு அப்படியே வரலாம் கைஸ். ஓகேவா கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஈசிஆருக்கு எப்படி போகிறோன்னா பைக்கில் தான் போகிறோம். ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் அந்த லொக்கேஷனுக்கு வருது. காலேஜ் போய் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறானுங்க, அவங்களோட அப்படியே போகிறதான் பிளான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கேன். காலேஜ் போயிட்டு அப்படியே வண்டியில் ஏறிட்டு அப்படியே போக போக பார்ப்போம் கைஸ். கைஸ் நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, இப்போ காமிக்கிறேன். அப்படியே உள்ளே போக வேண்டியதான், உள்ளே போயிட்டு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேன், என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். ஓகே கைஸ் வந்தாச்சு. அதுக்கு நாங்களே சீக்கிரம் வந்தோம்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க. ஓகே போகலாம் அப்படியே உள்ள. ஓகே உள்ளே விட்டுட்டாங்க, அதுக்கெல்லாம் போக ஆரம்பித்தாங்க, நம்மளும் போவோம். இந்த வழியை வச்சுக்கிட்டு இத்தனை பேர் எரிசலில் போகிறாங்க. முன்னாடி இருந்து பார்த்துக்கங்க, எங்கே உட்கார போகிறோம் பண்றாங்க பசங்க. வெளியே சாப்பாடு சாப்பிட்றாங்க பாருங்களா, அதுதான் அல்டிமேட். இங்கேயோட அங்கேதான் நிறைய கூட்டம் இருக்கு. தலைவர் இவன் நினைச்சு அந்த அரசியல் அப்படின்னு என் தளபதி வரும்போது இல்லை சீனே வேற. என்னன்னா காலையிலேருந்து நான் ஒரு பிளாக் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதே மறந்துட்டேன். லிட்டரலாம் மறந்துட்டு போயிட்டு ஏதோ ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கணுனாங்க, போய் கொடுத்தேன். ஆனால் ஃபோட்டோ எனக்கு கைக்கு வரல, வருமானும் தெரில, அதனால் அதை அப்படியே விட்டாச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது கைஸ், கமல்ஹாசன் சார் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே எனக்கு கேட்டுட்டு இருந்தவங்களோட சாப்பிட்டுருந்தவங்க அதிகம், அதையும் பார்த்துக்கங்க. இப்போ நானும் அதான் பண்ண போகிறேன், ஆனால் இப்போ அவர் பேசி முடிச்சார், அந்தளவுக்கு நமக்கு ரெஸ்பெக்ட் இல்லாமல் இல்லை. இப்போ பேசி முடிச்சார், இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஓகேவா,
வந்ததுக்கு ஐஸ்கிரீம் ஒரு 3 கவுண்ட் வாங்கிட்டேன், சாப்பிட்டுட்டேன், அவ்வளோதான். சாட்டிஸ்ஃபை போயிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளோதான் சார் வாழ்க்கை. முடிஞ்சு முடியல, நான் முடிச்சுக்கிட்டேன். என்ன சொல்கிறது, இப்போ பார்த்தீங்கன்னா தம்ப்னெயிலுக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு போய் நின்னேன், போஸ்டும் கொடுத்துட்டேன், ப்ரிண்ட்டை போட்டு வெளியே தரேன்னாங்க, காணோம். அதை நான் யார்கிட்ட போய் என்னென்னு கேட்குறேன்னு தெரில. அங்கே பார்த்தா ஒரு கேமரா இல்லை, 15 கேமரா இருக்குது, யார் எனக்கு ஃபோட்டோ எடுத்தான்னு கூட தெரில. ஆனால் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு மட்டும் தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரில, அதனால் தமிழ்நாட்டுக்கு நான் வேறு ஏதாவது எடிட் பண்ணி தான் போடணும்னு நினைக்கிறேன். இது சொல்கிறதுக்கு தான் இப்போ நான் அந்த இதை போட்டேன். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு ஸ்கேம் பண்ணிட்டாங்க கைஸ், ஸ்டூடெண்ட்ஸ் மீட்னு சொல்லிட்டு கட்சி மீட் வச்சாங்க. இது இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்க்கல. ஸ்டூடெண்ட்ஸ் வந்தது இது ஒரு சங்கடமான விஷயமாகி போச்சு. ஆனால் பரவாயில்ல, வந்ததுக்கு ஒன்றும் நடக்கலை. 2-3 ஐஸ்கிரீம் கிடச்சிச்சு, சாப்பிட்டுட்டு இப்போது திருப்பி பார்க்கிங்க எங்கே ஆரம்பிச்சுன்னா அங்கேயே வந்துட்டேன். இதுக்கு மேலே இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி நீ பல செலிபிரிட்டிஸை பார்க்கணும்னா தப்பு இல்லை, இப்போ தான் பேச வேண்டாங்க. பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம், நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பை.